பாரதிய ஜனதா இவன் சொல்றானே நமக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு வருகிறது. என்னது எங்க வளருது? கள்ளி செடி கூட வளரும் எங்க ஊர்ல, வளரவே வளரும், வளராது. நீங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமில்ல, என்னை வந்து என் தம்பி சொன்னால தெளிவேன், பொய்யன் சீமான். யார் பேசுறா, யார் பேசுறா? உண்மையை தவிர ஒரு வார்த்தை பேசாத மதிப்பிற்குரிய பிறந்தகா ஐயா எச்சிராஜா. நீங்க சரியான தலைவன் என்றால் இந்த இடத்தில் இந்த செய்தியை சீமான் பொய்யாக சொல்கிறான். சொல்லிருங்க, நான் பேசுறத நிறுத்திவேன். சொல்லிருங்க பாபா, நேருக்கு நேரம் பேச முடியாது. நீங்க இந்த நாயை கள்ளவிட்டு இருந்தீங்கன்னா இங்கிருந்து ஓடி அங்கிருந்து ஓடி அங்கிருந்து ஓடி அந்த ஆறாவது தெருவில் மறைவா நின்றுட்டு குலைக்கும் பாருங்க. நேருக்கு நேரம் நின்று, நேருக்கு நேரம் நின்று இந்த இடத்துல நீங்க பொய் சொல்லிட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க. நீங்க தான் பார்த்தேன் மக்கள் மன்றத்தில் எப்படி பேசுனீங்கன்னு. நான் கேட்டேன் ஜிஎஸ்டி வரி சரி, அது என்னவா எனக்கு திருப்பி வரும்? கல்வியா வருமா, மருத்துவமா வருமா, தண்ணியா வருமா, மின்சாரம் வருமா, பாதையா வருமா, என்ன எல்லாம் வரும்? ஒண்ணு வரும், அதிலே சொல்லு. நாம் பொய்யனா பல லட்சம் கேள்விகளை மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி எடுத்துக் கொண்டு வர, ஒருத்தர் நின்று நேருக்கு நேர பதில் சொல்ல. சீமான் சொல்றதுக்கு இது பதில் சொல்லவே இல்லை. எப்படி போய், எப்படி நம்ம பொய்யர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட உண்மையாளர்கள்? மும்பையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 80 ரூபாய்க்கு விற்குதுன்னு ஒரு பத்திரிகை எழுதிட்டு, அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஐயா அமித்ஷா சொன்ன பதில் என்ன தெரியுமில்ல? பொய் சொல்கிறார்கள். 80 ரூபா கிடையாது, 80 ரூபா கிடையாது, 79 ரூபா 92 தான், 99 ரூபா. எப்படி 79 ரூபா 92 காசு தான் பொய் சொல்கிறார்கள்? எப்படிப்பட்ட உண்மையாளர்களா நீங்க, ஐயோ கொடுமை. இந்த கேஷ்லெஸ் எக்கனாமிக்ல இந்த 92 காசு எப்படி கொடுக்கிறது? 92 காசு, அந்த 2 காசுக்கு ஒரு அட்டை இருக்கிறதா எப்படி? தாமரை மலரும் தாமரை மலரும்னு குடு உடுப்புக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. காலையில வெளியில போட்டு கழுவுற தண்ணி எல்லாம் நல்லாடி இருக்கான் தமிழங்க, குடிக்க குடிக்க தண்ணியே காணா, தாமரை மலர் தான். படர் தாமரை சொரி சரங்கு தான் எங்களுக்கு வந்து, எந்த தாமரை மலர், எந்த தாமரை மலர், என்னத்தையோ ஒண்ணு பேசிட்டு பாவம். எங்க அம்மா சொன்ன மாதிரி தேசிய செயலாளர் நான், சாரணர் இயக்கத்தினுடைய முன்னாடி மாணவனாக இருந்தேன், நான் வந்தேன்னால் தேசப்பற்று ஒழுக்கம் அதையெல்லாம் மாணவர்களுக்கு கற்பிப்போம், ஒழுக்கம் வேணாம் பற்று வேணாம் போன்ட்டான். இதுதான் உங்க நிலைமை. காரைக்குடியில் என் ஊர்ல நீங்க எந்த நூற்றாண்டுலையும் வென்று காட்ட முடியாது. நான் இருக்கிறவரை நீங்க இங்க பாருங்க, அனைத்து உலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க, ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க, ஐயா ட்ரம்ப் கூட கூட வைங்க, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு. அது ஒரு காலம், அது ஒரு காலம். காலையில பூம்பு மாடை வச்சுட்டு நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு குடும்பம் அடிச்சேன்னா நம்மளது ஒரு காலம். இப்பெல்லாம் ஏ அந்த பாப்பா, எனக்கு நல்ல காலம் பிறந்தது உனக்கு இன்னைக்கு பிறக்கணும் போப்பா அங்கன்றா. தம்பி நீங்க கொண்டிருக்கீல்ல, தம்பி நீங்க கொண்டாந்துருக்கீல்ல, ஜியோ கியோ அது என்ன போச்சு கிர்ஜி, அதுதான் உங்களுக்கு வினைய எடுத்து தட்டுறான் அமெரிக்கா. ஒரு ட்ரம்ப் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, யாரையா ஜெர்மன்ல, ஓ இப்படியா பிரான்ஸ், தமிழ்நாடு, சீப்பு என்ன இவ்வளவு காலமா இருக்கு. அவன் பாக்குறான், அவன் பார்க்கிறான் உலக நாடுகள் என்னவா இருக்குன்னு பார்க்கறான், என் நாடு என்ன கேவலமா இருக்குன்னு பார்க்கறான். இதை எப்படி சரி செய்யறதுன்னு கிளம்புறான். பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், புரட்சிகரமான இளைஞர்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கான்.